ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சர்வே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் பர்சன், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளுக்கு வந்து சதர்ன் ஏஜென்ட்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்பக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டே உங்களுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எங்கெங்கே இது வந்து லொக்கேஷன் பிளேஸ் எந்த பிளேசஸ்லலாம் இது வந்து இருக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த லொக்கேஷன் பிளேஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. இதுக்குரிய வெப்சைட்டு நமக்கு வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குரிய நோட்டிஃபிகேஷனுடைய வெப்சைட் லிங்க் வந்து நாங்களும் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு தேவையான இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு முழுமையாக படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த போஸ்டிங். இதுதான் ஃபுல் போஸ்டிங் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 4 போஸ்டிங் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங், நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, சீனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் லாங்குவேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி இருக்குது, இந்த ஒவ்வொரு போஸ்டிங் எவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா காமனாக 88 பிளேஸ் இருக்குது. இவிஎஸ்க்கு வந்து 13 வேகன்சி, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி இருக்குது, எஸ்டிக்கு கிடையாது. டோட்டலாக 132 வேகன்சி இருக்குது. சேலரி பார்த்தோம்னா இதில் வந்து 31,000லேருந்து 92,000 வரைக்கும் இதுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேடில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அந்த போஸ்டிங் பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 பிளேஸ் வந்து கவனம் கொடுத்துருக்காங்க. இவிஎஸ்க்கு 1 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ், எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க. அது இஎஸ்எம்க்கு பார்த்தீங்கன்னா 1 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கு 3 இடம் கொடுத்துருக்காங்க, 3 வேகன்சி. இவங்களுக்கும் சேலரி எவ்வளோ இருக்குன்னா 31,000லேருந்து 92,000 வரைக்கும் சேம் சேலரி தான் வந்து இவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 13 வேகன்சி இருக்குது. இவங்களுக்கு சேலரி பார்த்தோம்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 36,000லேருந்து 110,000 வரைக்கும் சேலரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 36,000லேருந்து 110,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சேலரி வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்க. இதுதான் இந்த ஜாபுக்குரிய வேகன்சி. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இது எங்கெங்கே சென்டர், இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின் அண்டு விஜயவாடா, இதுதான் வந்து சென்டர்ஸ் ஆஃப் பிளேசஸ், எக்ஸாமினேஷன் சென்டர் பிளேஸ் அதுவும் நமக்கு வந்து தெரியப்படுத்து. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்போ சப்மிட் பண்ணணும், 1/9/2022 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 30/9/2022 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டென்டேட்டிவாக வந்து டேட் சொல்லி எக்ஸாமினேஷன் டேட் வந்து நமக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் எக்ஸாமினேஷன் டேட் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கல, வில் பி லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பிறகு தான் நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் டேட்டு இந்த ஜாபுக்கு தெரிவிக்கல. அடுத்து நெக்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 18 வயசு கம்ப்ளீட் ஆகிக்கணும், 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க, அந்த டேட் அடிப்படையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, விதவைகள், ஆதரவற்று அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் படித்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன இருக்கணும்,
இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து தனித்தனியாக வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து அவங்க எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து எடுத்துருக்கணும். டிப்ளமோ கோர்ஸில் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் ஃபயர் வித் அப்படின்ட்டு அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் வந்து 50% நீங்கள் வந்து மார்க் எடுத்துருக்கணும். 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கோர்ஸ் எடுத்து ஃபயர் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணினா கூட இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணி 50% வந்து நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிரைவிங்கில் தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் வந்து லைசன்ஸ் நீங்கள் கையில் வச்சுக்கணும். அது என்ன டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தா, ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா மீடியம் வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கணும். இந்த மீடியம் வெஹிக்கல் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண போகிறீங்களா, இந்த டேட்டுக்கு 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் நீங்கள் வந்து கையில் வாங்கி வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் நீங்கள் வந்து கையில் வாங்கி வச்சுருக்கணும். இந்த லைட் வெஹிக்கல்ஸ் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். இப்போ வாங்கின லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபோராகவே நீங்கள் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். இதுதான் இந்த குவாலிஃபிகேஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, டிரைவிங் லைசன்ஸ் அதோட ப்ளஸ் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்கணும், அதாவது மேலுக்கும் ஃபீமேலுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே எப்படி இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஐசைட்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஹியரிங் ஸ்பீச் எல்லாமே அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, அதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் 167 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் தெரிவிச்சிருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர், மினிமம் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து அது அறிவிக்கல. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ஜென்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணுமானா 55 kg, அதாவது 55 கிலோக்குள்ளே தான் வந்து வெயிட் இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 45 கிலோக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த போஸ்டிங் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோம்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அந்த போஸ்டிங்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இதில் வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்துட்டு ப்ளஸ் இதோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் கிரேட் ஆஃபீஸில் வேலை ஒர்க் பண்ணுறதுனால ஆஃபீஸ்னால் கண்டிப்பாக டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 30 WPM-ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு இல்லைனா 20 WPM-ல பார்த்தா ஹிந்தி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸு தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2 இயர்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருக்கணும். பிகாமோட ப்ளஸ் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து 3 to 6 months வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் லாங்குவேஜ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இந்த மாஸ்டர் டிகிரி வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதெல்லாம் தெரியப்படுத்திருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டு சிலபஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த ஜாப் வந்து எப்படி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்டேஜ் 1 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். அது எப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் நடக்கும். அதுக்கு வந்து டூரேஷன் வந்து 2 hours வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் பாஸ் மார்க் வில் பி பார்த்தீங்கன்னா 50 out of 100 சொல்லியிருக்காங்க நமக்கு. அது நீங்கள் வந்து படித்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து என்னானங்கிறது நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்க, அதுக்கேற்றப்ப நீங்கள் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு
டீட்டெயில்ஸ் இதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் இதுவும் இருக்குது இதோட இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மேல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் மார்க்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டெஸ்ட் மேல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக தெரியப்படுத்திருக்காங்க. எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் தயாராகிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இன்னும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு நானே சொல்லல, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு மாதிரி இதுதான் அதோடய சிலபஸ், எல்லாம் ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து சிலபஸ் நமக்கு வந்து தெளியப்படுத்தியிருக்காங்க. அந்த சிலபஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நமக்கு அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணணும். இதில் வந்து யாரெல்லாம் 1000 ரூபாய் பே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஆர் பொதுவாக உள்ளவங்க, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் உள்ளவங்களும் 1000 ரூபாய் பே பண்ணணும். இதில் யாருக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் வந்து யாரான்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் உமன் பெண்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீஸு. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் டேட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தாச்சு. க்ளோசிங் டேட் 30/9/22 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அது கூட வெப்சைட் நாங்கள் அனுப்புகிறோம் லிங்க். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அதில் எப்படி சொல்லிக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.